ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு இலா டூப். இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னாக்க, அடையார் பக்கத்தில் இருக்கிற ப்ரோக்கன் பிரிட்ஜ். இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்குன்னு எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி தெரியும், ஆனால் வர வேண்டிய சுச்சுவேஷன் எல்லாமே இருந்தது. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இன்றைக்கி இந்த பிரிட்ஜுக்கு வந்திருக்கேன். இந்த பிரிட்ஜ் எப்போ கட்டி முடிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னாக்க 1967. ஸோ அதுக்கப்புறம் அரௌண்ட் 10 இயர்ஸ் வந்து இந்த பிரிட்ஜ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 1977 வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பிரிட்ஜை யாருமே வந்து பராமரிக்கலை. ஸோ அதனால் இந்த பிரிட்ஜ் வந்து ப்ரோக்கன் பிரிட்ஜாகவே இருக்குது இன்னவே. அதனால தான் இந்த பிரிட்ஜுக்கு வந்து ப்ரோக்கன் பிரிட்ஜின் பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த பிரிட்ஜ் மேலே ஏறி பார்க்கணும்னா அதுக்கு ப்ராப்பரான வேலாம் எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறணும். இப்போ நாங்கள் ஏறணும் பாருங்கள், இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. மேபி கொஞ்சம் ஃபிட்டாகிறவங்க ஈஸியாக ஏறிடுவாங்க, என்ன மாதிரி கொஞ்சம் பல்காக இருக்கிறவங்க ஏறது ரொம்ப கஷ்டம். பாருங்கள், என்னால் ஏற முடியல, பட் ட்ரை பண்ணி தான் ஏறுறேன். ஸோ அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஆக்சுவலி இந்த பிரிட்ஜுக்கு எப்படி வந்து சேரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, எல்லாருக்கும் பெசநகர் மாதா கோயில் தெரியும். ஸோ பெசநகர் வந்துட்டு அங்கேருந்து பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு கடற்கரை குப்பம் இருக்கும். ஸோ அந்த குப்பத்து வழியாக உள்ளே வந்தீங்கனாக்கா அங்கே யாரை கட்டையில் சொல்லுவாங்க ப்ரோக்கன் பிரிட்ஜ் வே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது உள்ள அரௌண்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் நீங்கள் வந்து ஜஸ்ட் பைக்லேயோ இல்லை கார்லேயோ இல்லை நடந்து கூட வரலாம் பெசநகர் பீச்சிலேருந்து. ஸோ அது ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே இருந்தீங்கனாக்கா அந்த ஒரு வழி இருக்கும். ஸோ ஒரு மண் ரோடு தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த ரோடு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா இந்த ப்ரோக்கன் பிரிட்ஜுக்கு வந்து சேரலாம். நீங்கள் சென்னையிலேயோ இல்லை சென்னைக்கு எப்போயாவது வந்தாலும் கண்டிப்பாக பெசநகர் பக்கத்தில் இருக்கிற இந்த பிரிட்ஜை வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. இது இது சென்னையின் ஒரு அடையாளம்னு கூட சொல்லலாம் ஆக்சுவலாக. ப்ரோக்கன் பிரிட்ஜ், அடையார் ப்ரோக்கன் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே இந்த வியூ பாயிண்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் இங்கே. வாங்க, வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ உங்களுக்கும் தெரியும் இந்த பிளேஸ் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கர சூப்பராக காற்றடிக்க வேறு இங்கே, அதுதான் மிக பெரிய ப்ளஸ் இந்த பாயிண்ட் இந்த பிளேஸ்க்கு. இந்த ப்ரோக்கன் பிரிட்ஜோட ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பீச் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அடையார் பிரிட்ஜ் இருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் வந்து லீலா பேலஸ் ஹோட்டல் உங்களால் பார்க்க முடியும், சன் டிவி ஆஃபீஸ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த வியூ பாயிண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவில் நின்று பார்க்குற மாதிரி அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு பிளேஸு, ஒரு கெட் டுகெதர் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் லவர்ஸாக இருந்தாலும் இந்த பிளேஸ்க்கு வரலாம், ஏன்னா அவ்வளோ அருமையான அமைதியான பிளேஸ் இது. ஸோ இங்கே பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து பப்ளிக் வந்து நிறைய பேர் வரமாட்டாங்க, இதை தெரிஞ்சவங்க மட்டும்தான் வருவாங்க. ப்ளஸ் இந்த பிரிட்ஜ் மேலே எல்லாராலும் ஏற முடியாது. ஸோ அதனால் க்ரௌடும் இந்த இடத்துல ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் பார்க்க முடியும் இப்போ இது ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரெண்டு சைடும் தண்ணி தான் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.